நம்மளுக்கு கிடைச்ச பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இதை வந்து தொழிலா பண்ண ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து ஒரு பக்கத்து பண்ணையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப எக்ஸ்போர்ட் லெவல் வரைக்கும் போயிருக்கு. இயற்கையான முறையில முத முதல்ல வர்ற ஒரே குச்சி தீவனம் வந்து நம்மளோட குச்சி தீவனம் தான். எல்லாருமே நமக்கு மக்கள் ஆகட்டும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணனால நம்ம ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம். இயற்கையான மாட்டு தீவனங்கள் வந்து நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம் ஒரு 4 இயர்ஸ் ஆகவே. சோ இது வந்து இப்ப சக்சஸ் ஆகி இப்ப நம்ம இயற்கை மாட்டு தீவனத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி அதோட அமைப்பு எப்படி எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஆர்பிக் கேட்டல் ஃபீட்ல வந்து எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க, என்ன மாதிரியான கஸ்டமர் எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுல இருந்து டீலர்ஷிப் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேட்டல் ஃபீட்க்கு வந்து நம்ம டைரக்டா அந்த குடோன் போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசலாங்களா? கண்டிப்பாங்க. இப்ப ஆர்பி கேட்டல் ஃபீட்ஸ்ல வந்து நிறைய அப்டேட் பண்ணிருக்கோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். இது கண்டிப்பா எல்லா இளைஞர்களுக்கும் நல்ல தொழில் வாய்ப்பா இது அமையும். கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சது, ஒரு எந்த ஒரு பிசினஸ்மே வந்து ஈஸியா ஆரம்பிச்சிட முடியும், ஆனா வந்து ஒரு மாட்டு தீவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் மாடுகளை பத்தின புரிதல் இருக்கணும். மாட்டுக்கு என்ன வகையான தீவனம் தேவை அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாம வந்து ஆரம்பிக்க முடியாது. சோ அப்ப தீவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த நம்ம ஒரு பெருமைக்குரிய விவசாயி தான் முதல்ல. சோ நம்ம வந்து மாடுகள் வச்சிருந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதனாலதான் இந்த ஒரு தீவன முயற்சிக்கு நம்ம போனோமே. என்னன்னா பால் காசுகளை விட நமக்கு அதுல இருந்து வர வருமானத்தை விட கை காசு போட்டு மாடுகளை ஆரோக்கியப்படுத்த வேண்டியதா இருந்ததுனால நம்ம இந்த தீவனத்தை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் நம்ம இந்த தொழிலுக்குள்ள வந்தோம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட இதை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு வணிகமா நம்ம தொடங்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வளர்க்குற மாடுகளுக்கே ஃபர்ஸ்ட் தீவனம் வந்து ஒரு பரிசாத்த மாதிரில கொடுத்துருப்பீங்க. சோ இதை கமர்ஷியலா வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கும் கொடுக்கணும்ன்ற ஐடியாவா எப்போ வந்துச்சு, இதை கமர்ஷியலா எப்போ கொண்டு வந்தீங்க தீவனமா? இது கமர்ஷியலா கொண்டு வந்தது எப்பன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல தீவனம் கிடைக்கிற ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு வந்த போது நம்மளுக்கு கிடைச்ச பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இதை வந்து தொழிலா பண்ண ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து ஒரு பக்கத்து பண்ணையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப எக்ஸ்போர்ட் லெவல் வரைக்கும் போயிருக்கு. நிறைய பேர் இப்பயுமே வந்து தெரியாத சிலர் வந்து இயற்கையான உணவுகளை நல்ல தீவனத்திற்காக ஒரு தேடல்ல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்குங்க. ஓகே மேம், இப்ப இயற்கை தீவனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. வழக்கமா தீவனத்துல என்ன மாதிரியான கெமிக்கல் எல்லாம் சேர்க்கிறாங்க, அதனால வந்து கால்நடைகளுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் ஆகுது? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மாடுகள் வந்து ஒரு 5 லிட்டர் பால் தான் கொடுக்கும். திடீர்னு எப்படி வந்து சிலர் மாறினாங்கன்னு தெரியல, நம்ம பால் நோக்கத்துக்காக 10 லிட்டர் 15 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. இப்ப இந்தியாவோட ரெக்கமெண்டட் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரியாவோட பர்சன்டேஜ் வந்து 5% தான். ஆனா 5% ஆட் பண்ணா அவ்வளவு பால் வருமா அப்படின்னு கிடைக்காது. சில நிறுவனங்கள் வந்து யூரியாவோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்றதுனால பால் கிடைக்குது, பட் வந்து அந்த சினைத்தன்மை எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. பால் மட்டும் கிடைச்சா போதும்னு நம்ம நினைக்க கூடாது இல்லையா? சோ இந்த நிறைய மாதிரி கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால அந்த சினைத்தன்மை இல்லாம அந்த அந்த ப்ரொடக்ஷனே இல்ல, நம்மளுக்கு அந்த பிரீடே ஸ்டாப் ஆகுற மாதிரி ஒரு நிலைமைக்கெல்லாம் நம்ம வரோம். சோ அதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கெமிக்கல்ஸே வேண்டாம், ஒரு இயற்கை உணவையே கொடுங்க, இது விலை கம்மி, விலை மலிவுதான, இயற்கை தானே நம்ம இயற்கையா தானே வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இயற்கை தீவனங்களை
குடுக்குறோம். ஒரு பால் பண்ணையில பசுந்தீனம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கேத்த மாதிரி அடர் தீவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போற சூழல் இருக்கு. சரியான விலை கிடைக்கிறது இல்ல, பால் வந்து சரியான உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய க்ளோஸ் பண்றாங்க. சோ ஒரு ஒரு மாட்டு பண்ணையில பசுந்தீவனுக்கு ஈக்குவலா அடர் தீவனத்தோட பங்கு என்ன? இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கிரீன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். இப்ப வந்து இப்ப எல்லாம் சொல்றாங்க மனிதர்களே வந்து அதிகமான கிரீன் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, இந்த மாதிரி எல்லாம். மேய்ச்சலுக்கு போயிட்டு இருந்த போது எல்லா மாடுகளும் ஆரோக்கியமா தான் இருந்தது. ஆனா வந்து இப்ப உண்மையா மேய்ச்சல் போறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு தெரியாம நிறைய வகையான தீவனம், தீவனம்னா தீவனம் மட்டும் போடுறது இல்ல, பெல்லட் போடுறாங்க, தனியா மக்காச்சோளம் வாங்கி போடுறாங்க, அப்புறம் இந்த கோதுமை தவிடு தனியா வாங்கி போடுறாங்க, அப்புறம் நிறைய அவங்களே கலந்த ஒரு ப்ரொபோஷன் போடுறாங்க. இந்த மாதிரி பால் காசு வந்து அதையும் இவங்களா இன்னும் நிறைய பணங்கள் போட்டு நிறைய வகையான தீவனங்கள் வாங்கி மாடுகளுக்கு போட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். சோ அதை வந்து நம்ம போக்கணும், இவங்களுக்கு பால் காசு பாலோட காசு வந்து மிச்சமாகணும் அப்படின்ற ஒரு இதுக்காகத்தான் நம்ம இந்த ஒரு ப்ரொபோஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். தீவனத்துக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது வந்து ரா மெட்டீரியல்ஸ் தான். இந்த தீவனத்துல வந்து எத்தனை வகையான தானியங்களை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க? இப்ப இதுல என்ன பாத்தீங்கன்னா 14 to 15 வகையான இயற்கையான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இதுல வந்து மக்காச்சோளம், வெள்ளச்சோளம், அப்புறம் மரவள்ளி, ராகி, அப்புறம் வந்து உளுந்த பொட்டு, துவரம் பொட்டு, கடலை பொட்டு, பொட்டு வகைகள் நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம கலப்பு மாவு மாவு வகைகள்ல அது, அப்புறம் தவிடு வகைகள் வந்து ஒரு 4 யூஸ் பண்றோம். மொலாசிஸ் தவிடு, கருக்கா தவிடு, இந்த மாதிரி. இப்ப இதுல வந்து சிலர் கேட்பாங்க என்னன்னா எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு இந்த கண்டென்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம ஃபீட்ல. ஆக்சுவலா ப்ரோட்டீன் வந்து மெயின் கண்டென்ட் கிடையாதுதான், அதுல இல்லாம விட்டமின்ஸ் இருக்கு, ஸ்டார்ச் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, மாடுகளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ், அதுதான் எனர்ஜியை தரும். சோ இந்த மாதிரி எல்லா வகையான சத்துக்களுமே இருக்கு. எடுத்தோடனே ப்ரோட்டீன் மட்டும் இருக்கிற ஒரு தீவனத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது, ஒரு பேலன்ஸ் டயட்டா இருக்கணும்ன்றதுனாலதான் இது கரெக்ட் ப்ரொபோஷன்ல நம்ம லேப் டெஸ்ட் எடுத்து இதை நம்ம பண்ணிருக்கோம். நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வார காலத்திலேயே வந்து இந்த எஸ்என்எஃப் ஃபேட் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து பால் வந்து கெட்டி ஆகிறது, ஒரு எல்லோ இஷா இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஒரு 5 liter கறக்கிற மாடு கண்டிப்பா 6 liter வந்து 6-7 liter கறக்கிறதுக்கு இது ஒரு இதா இருக்கும். சோ நீங்க இதை வாங்கி நீங்க இது உங்களோட சொசைட்டில டெஸ்ட் பண்ணும் போது எஸ்என்எஃப் ஃபேட் வந்து கேரண்டீட் ரிசல்ட்டா இது இருக்கும். இப்ப கூட நீங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க காலையில இருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு லோடு ஏறுது, எவ்வளவு பேர் வந்து நேரடியா நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க நம்ம கிட்ட கேட்கறத விட அவங்க கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து இதுல இருந்து தெரிய வரும். சோ நீங்க அவங்க கிட்டயுமே உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கேட்டு பாக்கலாம் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. மற்ற தீவனத்துக்கும் இது யூஸ் பண்ணதுல என்ன மாதிரியான வித்தியாசம் எல்லாம் தெரியுது? நீங்க வளர்க்க இந்த தீவனத்துக்கு யூஸ் பண்றதுனால ஃபேட் அதிகமா கிடைக்குதுங்க, அதுல மாடு நல்லா நல்லா இதா இருக்கு, ரேட்டு கம்மியா இருக்குங்க. மற்ற இது மூட்டைக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் ஒரு 500 டிஃபரன்ஸ் வந்து அது வந்து. ஓகே, மாசம் எத்தனை அமௌண்ட் வரைக்கும் நினைக்கிறீங்க? நாங்க 100 மூட்டை எடுப்போம் மாசத்துக்கு. ஓகே, இப்ப எத்தனை அமௌண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறீங்க? இப்போ இப்பத்து வரைக்கும் இன்னைக்கு வந்து 120 மூட்டை இருக்கு, இப்பது வரைக்கும் ஒரு 600 மூட்டை எடுத்துருப்போங்க. ஓகே, இந்த 120 மூட்டை வந்து எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? 120 மூட்டை வந்து ஒரு 1 month தான் வரும், அதுக்கு மேல இந்த 1 மாசம் வச்சிருக்கீங்க இல்லையா? தீவனம் வந்து நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க, எல்லாமே மிஷின் எல்லாம் கரெக்டா இருக்கு, அதனால எல்லாருமே அங்க இருந்து எங்கிட்ட வாங்குறவங்க நீங்க வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு ரேட் வந்து கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க, குவாலிட்டி எந்த அளவுக்கு மத்த தீவனத்தோட அதிகமா இருக்கு? குவாலிட்டி இது அது 2 kilo போடுறதுக்கு 1 kilo போட்டாலே அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க. பார்த்த நவதானிய வகைகள், அதுக்கப்புறம் அந்த தவிடு வகைகள் எல்லாமே வந்து இதுல நம்ம அதுதான் இப்ப நம்ம இதுல கலந்துட்டு இருக்கோம். கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ல என்னென்ன இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் எவ்வளவு இருக்கணும், ஃபைபர்ஸ் எவ்வளவு இருக்கணும், க்ரூட் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி மாய்ஸ்சர் அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலுமே நம்ம குவாலிட்டி செக் பண்ணி கரெக்டா நம்ம இதுல வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஷா இருக்கும், இதுல நிறைய பொட்டு வகைகள் வந்து தெளிவாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம சிலதை மட்டும்தான் மாவா நம்ம அரைக்கிறோம், சிலது மேஷா தான் இருக்கும். நீங்க இன்னமும் தண்ணியில போடும் போது இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தேன் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த தீவனத்தை வந்து எவ்வளவு நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்? இது வந்து நம்ம 90 days வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமும் ஒண்ணும் ஆகாது. வண்டு சிலது வந்து ஈரமா இடத்துல வச்சீங்க அப்படின்னா வண்டு வரும், ஈரம் இல்லாத இடத்துல வந்து 90 to 100 days வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும்
உங்களுக்கு வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இதை பத்தி வந்தது கிடையாதுங்க? ஆல்ரெடி வந்து ட்ரை ஃபீட் இருக்கும் போது இந்த பெல்லட் குருணை தீவனம் அது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இப்ப இன்னும் ரொம்ப நாளா முன்னாடியில இருந்ததே வந்து இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற தீவனம் தான், அதாவது அடர் தீவனம் தான் முதல்ல இருந்தே இருந்தது. ஆனா மக்களோட மனதுல வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு 7-8 வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெல்லட் அப்படிங்கறது அவங்க மனசை கவர்ந்த ஒரு தீவனமா இருக்கு. என்னதான் நீங்க அடர் தீவனத்துல நல்ல தீவன வகைகள் போட்டாலுமே பெல்லட்னு சில வட்டாரத்துல சொல்லுவாங்க, புழுக்க தீவனம், குச்சி தீவனம், குருணை தீவனம் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இவங்களுக்காக நம்ம அதை பிடிச்சிருக்கவங்களுக்காக நம்ம பண்ணதுதான் இந்த பெல்லட்ஸ், குச்சி தீவனம். இந்த குச்சி தீவனம் வந்து நம்ம இயற்கையான முறையில என்ன தீவனம் பண்றோமோ அதே தான் உங்களுக்கு குச்சியா வரும். இதுல எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸோ இல்ல யூரியா சம்திங் எதுவுமே கிடையாது. இதுல இயற்கையான முறையில முத முதல்ல வர்ற ஒரே குச்சி தீவனம் வந்து நம்மளோட குச்சி தீவனம் தான். ஸோ இதுல வந்து அடர் தீவனமும் இனிமேல் வரும், குச்சி தீவனமும் நம்ம கிட்ட வரும். யாருக்கு எந்த தீவனம் விருப்பமா இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ரெண்டுலயுமே எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூமே மாற போறது இல்ல. ஓகே மேம், ஒரு பண்ணையாளர் வந்து ரெகுலரா அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்க ஃபீட வந்து கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம், திடீர்னு வந்து இந்த குருண தீவனத்துக்கு மாத்தும் போது மாடு வந்து சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்குமா? ஏற்கனவே நம்ம பவுடர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாடுகள் வந்து பெல்லட் சாப்பிடுமா அதாவது குச்சி தீவனத்தை சாப்பிடுமா அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடும். ஏன்னா அதுல என்ன கலந்துருக்கோமோ அதே தான் இதுலயும் கலந்துருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக நம்ம பெல்லட்டா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்க பவுடர் ஃபார்மை வந்து ஒரு 90 டேஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம முதலே சொல்லியிருக்கோம். நம்மளோட பெல்லட்டை வந்து நீங்க 4-5 மந்த்ஸ் தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுல எதுவுமே இருக்காது. ஏன்னா பெல்லட் அப்படிங்கறனால வேஸ்ட் ஆகுறதுமே வந்து கம்மியாகும். இதுல நீங்க எடுக்கும் போது காத்துல பறக்குது இல்ல கீழே போடும் போது கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கலாம். பெல்லட்ல வந்து எந்த விதமான வேஸ்டேஜும் இருக்காது, அதுதான் ஒரு அட்வான்டேஜ். வேற ரெண்டுமே பெனிஃபிஷியல்ஸ் எல்லாம் ரெண்டுமே ஒண்ணுதான். நம்மளோட இது வந்து மேனுவல் ஆட்டோமேட்டிக் மிக்சிங் மிஷின். இப்போ இந்த மிக்சிங்ல தான் வந்து நம்ம எவ்வளவு டன் கெபாசிட்டியோ அதை நம்ம போடுவோம். ஸோ அது மிக்ஸ் ஆகி ஒன்ஸ் வந்து அந்த பெல்லட் ஃபார்முக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது பெல்லட்ல அப்படியே வந்துடும். ஸோ நம்மளோட என்ன ரேஷியோ, நம்மளோட லேப் டெஸ்ட் என்ன ரேஷியோ அதே ரேஷியோல நம்ம இது ஆட்டோமேட்டிக் மிக்சிங் வந்து நடக்கும். ஸோ அது அப்படியே நம்ம பெல்லட் ஃபார்ம்ல வந்துருது. ஓகே மேம், ஆர்பி கேட்டல் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து டெய்ரி ஃபார்ம்க்கான மாடுகளுக்கான தீவனம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து வந்து கோழிகளுக்கான தீவனம் பண்ற ஐடியா எல்லாம் இருக்கா? இல்ல, இது வந்து முதல்ல இருந்தே நம்மளுக்கு கோழிகளுக்கான தீவனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து முதல்ல இருந்தே இருக்கு. அது வந்து கோழி ரொம்ப சிறு உயிர் அப்படிங்கறனால நிறைய லேப் டெஸ்ட் கொடுத்து நம்ம அப்ரூவல்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு இதுவும் போயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இப்ப எப்படி வெள்ளட் வந்து நம்ம ஒரு மிக விரைவில் நம்ம இதை அறிமுகப்படுத்தணுமோ அதே மாதிரியே ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வந்து கோழி தீவனத்தையும் அறிமுகப்படுத்திடுவோம். இன்னைக்கு வந்து ஒரு படிச்ச ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காரு, திருமணமான இல்லத்தரசிகள் வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விற்பனை வாய்ப்பு ஏற்படுத்துற மாதிரி உங்க தீவனத்தை வந்து அவங்க டீலர்ஷிப் எடுத்து பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இளைஞர்கள் பெண்மணிகள் தான் நம்மளோட டீலர்ஸா இருக்காங்க. இப்பயுமே ஒரு 60% சொல்லலாம். இப்பயும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை வந்து நம்ம அதிகரிச்சு கொடுக்கலாம். நீங்க டீலர்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனிக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தொடர்பு கொண்டீங்கன்னா போதும். உங்களோட கரண்ட் லொகேஷனும் உங்களோட ஆதார் கார்டு அந்த ஜெராக்ஸும் அனுப்பிச்சிங்கன்னா போதும். இதுக்கு எந்த விதமான முன் கட்டணமோ இல்ல நம்ம வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் அந்த டெபாசிட் இந்த மார்க்கெட்டிங் டெபாசிட் எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு மூட்டை எடுக்க போறீங்களோ அந்த மூட்டைக்கான அமௌண்ட்டை மட்டும் கட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கிராமப்புற இளைஞர்கள் பெண்மணிகளுக்கு வந்து ஒரு பெரிய அரிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமான இது ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ நம்மளோட பிராண்டுக்கு ஏற்கனவே ஒரு குட்வில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியாவே அதை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க உங்களோட கரண்ட் லொகேஷன் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும், உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அவ்வளவுதான். எந்த விதமான டெபாசிட்ஸுமே இதுல நமக்கு கிடையாது. ஸோ வந்து டீலராக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸியான ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. மேம், இப்போ ஒருத்தர் டீலர்ஷிப் வந்து உங்ககிட்ட டைரக்டா எடுக்கிறாருன்னா அவரு குறைஞ்சபட்சம் எத்தனை மூட்டை வாங்கணும், இல்ல டைரக்டா வந்து ஒரு விவசாயியோ இல்ல பண்ணையாளரோ உங்ககிட்ட வாங்கணும்னா அவர் குறைஞ்சபட்சம் எவ்வளவு மூட்டை வரைக்கும் எடுக்கலாம்? இப்போ டீலரா இருக்கிறவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 70-100 மூட்டைகள் எடுக்கணும். உங்களோட போக்குவரத்து அப்பதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். டீலரா இல்லாதவங்க சில ஏரியால டீலர் இருக்க மாட்டாங்க, இல்லாதவங்க நேரடியாவே நீங்க கம்பெனியை தொடர்பு கொள்ளலாம். 5 மூட்டையில இருந்து எவ்வளவு மூட்டை வேணுமோ உங்க ஊர் கேபிஎன் பார்சல் சர்வீஸ் இல்ல நம்ம லாரி வந்து அந்தந்த ஏரியா வரும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம்
25 மூட்டையில இருந்து எவ்வளவு வேணாலுமே நம்ம டைரக்ட் டெலிவரி பண்ணி தரலாம். இப்ப இந்த டெலிவரி பத்தி சொன்னீங்க, ரேட் வந்து டீலர்ஸ்க்கு என்ன ரேட், டைரக்ட் கஸ்டமருக்கு என்ன ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல இப்ப வந்து இப்ப ரேட் டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம எந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் போடல, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நம்ம போடலாம். ரேட் கண்டிப்பாவே டீலருக்கு ஒரு ரேட்டும் கஸ்டமருக்கு ஒரு ரேட்டும் தான் இருக்கும். ஏன்னா டீலர் வந்து இங்க இருந்து எடுக்கிறது மட்டும் இல்லாம அவருக்குன்னு சில மார்க்கெட்டிங் இது இருக்கலாம், செலவுகள் இருக்கலாம், அப்புறம் இங்கிருந்து போக்குவரத்து செலவுகள் இருக்கலாம், அதை வச்சுதான் அவருக்கு கஸ்டமருக்கு தர முடியும். இதுல ஒரு வருஷ காலமாவே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னதான் டெய்லி மார்க்கெட்டா இருந்தாலும் இதுல இருந்து ஒரு 10-40 ரூபாய் மட்டுமே நம்ம தீவனம் ஏறி இருக்கு. சோ வந்து ரொம்ப குறைவான விலையில தான் நம்ம எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல மிகவும் குறைவான விலையில இப்ப மார்க்கெட்ல மத்த தீவனங்களை கம்பேர் பண்ணும் போது ஒரு 2x கம்மியான விலையில தான் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில. சோ விலைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். என்னதான் மத்த ரா மெட்டீரியல் வந்து விலை ஏறினாலும் நம்ம வந்து ஒரு சரியான விகிதத்துல தான் இந்த ரேட் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு 5 மூட்டை வரைக்கும் டைரக்ட் கஸ்டமருக்கு நீங்க சேல் பண்றதா சொன்னீங்க, நம்பரை நம்ம தரலாம், அவங்க கிட்ட இருந்து நீங்க இத ஃபீட் வாங்கி நீங்களும் பயனடையலாம். இல்ல அங்க இங்க உங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படினாலும் நம்ம ஈஸியா தொடர்பு கொண்டு நம்ம அவங்களுக்கு லோட் டிஸ்பேட்ச் பண்ணி தரலாம். கடைசியா ஒரு க்வெஸ்சன் மேம், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃபேமிலி குழந்தைங்க அதை சுத்தியா வந்து அவங்க லைஃப் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து தீவன உற்பத்தியில இருந்து எக்ஸ்போர்ட் வரைக்கும் போயிருக்கீங்க, ஸோ இதுக்கு வந்து ஃபேமிலி சைட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம ஒரு பெண்கள் செய்யற தொழிலை வந்து நம்ம ஒரு சதவீதமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களை சார்ந்த தொழில் தான் பெண்கள் பண்றதுக்கு ரொம்பவே தயாரா இருப்பாங்க, அவங்களுக்கு மிக ரொம்ப விருப்பப்படுவாங்க அதுல. ஏன்னா வேற எந்த நம்மளுக்கு பிரச்சனையும் தேவையில்லை, பெண்களோடவே நம்ம டீல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் எடுத்தது அப்படின்றத ஒரு முக்கியமான காரணம் வந்து ஃபுட் அண்ட் ஃபீட்ஸுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு வளர்ச்சி வந்து எப்பவுமே இருக்கும். அதனால நம்ம இந்த தொழிலுக்கு வந்தோம். என்னதான் நம்ம வந்தாலும் இவ்வளவு விஷயம் பண்ணினாலும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நம்மளால இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க முடியாது. ஸோ நம்ம ஃபேமிலி வந்து அவ்வளவு சப்போர்ட்டா இருந்து எல்லா பக்கமும் ஆகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், இல்ல நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றப்ப நிறைய சர்டிபிகேட்ஸ் அப்ரூவல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலினாலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஸோ நீங்க ஒரு தரமான பொருளை இல்ல ஒரு நல்ல விஷயத்த பண்ணும் போது ஃபேமிலி மட்டும் இல்ல, இப்ப நான் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு மக்கள் ஆகட்டும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணனாலதான் நம்ம ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எந்த தொழிலா இருந்தாலும் தைரியமா தன்னம்பிக்கை நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.